வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம், நம்ம இதை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 7 பீஸ் பிரெட் எடுத்துருக்குறேங்க. இன்னும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 பீஸ் மட்டும்தான் எடுத்துருக்கிறதுக்காக. இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. முதல்ல கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு 3 முட்டை அதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சீனி, இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காகவும் நல்ல வாசனைக்காகவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க. நான் பசும்பால் எடுத்துருக்கிறேன், நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன் முதல்லையே. அது இப்போ நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சதும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போது நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடி பாகம் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துருக்குறோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நாம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை திருப்பி போட்டுக்கணும். முதல்ல பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா அதே கடாயில் திருப்பி நம்ம போட்டுக்கணுங்க. கடாயில் திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி சாஸ் கொஞ்சம் எடுத்து மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போது நான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் அதை ஆட் பண்ணிட்டு போகிறேங்க. இதுக்காக குடமிளகாய் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. குடமிளகாய் எல்லாத்தையும் முதல்ல